Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் கிடைத்திருக்கிறதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். F51 கிளப் எறிதல் போட்டியில் இந்திய வீரர்கள் சாதனை படைத்திருக்கின்றனர். இந்திய வீரர்கள் தாராம்பீர் வெள்ளிப்பதக்கமும் அமித்குமார் சரோகா வெண்கலப் பதக்கமும் வென்றிருக்கின்றனர். பாரா ஆசிய விளையாட்டில் F51 கிளப் எறிதல் போட்டியில் 3 பதக்கங்களை இந்தியா கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. F51 கிளப் எறிதல் போட்டியில் இந்திய வீரர் பிரணவ் சுர்மா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். சற்று முன்பாக பார்த்தோம், உயரம் தாண்டுதலில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு வெள்ளி வென்று அசத்தியிருந்தார். தற்போது 3 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. பாரா ஆசிய விளையாட்டில் F51 கிளப் எறிதல் போட்டியில் 3 பதக்கங்களை கைப்பற்றி இந்தியா அசத்தியிருக்கிறது. பாரா ஆசிய விளையாட்டில் F51 கிளப் எறிதல் போட்டியில் 3 பதக்கங்களை இந்தியா தற்போது கைப்பற்றியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், F51 கிளப் எறிதல் போட்டியில் இந்திய வீரர் பிரணவ் சுர்மா தங்கம் வென்று அசத்தியிருக்கிறார். இந்திய வீரர்கள் தாரம்பீர் வெள்ளிப்பதக்கமும் அமித்குமார் வெண்கலப் பதக்கமும் வென்று அசத்தியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இது தொடர்பான விரிவான விவரம். கணேஷ், ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 4 பதக்கங்களை வென்றிருந்த சூழ்நிலை தற்போது இந்த F51 ஆண்களுக்கான F51 கிளப் த்ரோ போட்டியில 3 பதக்கங்களையுமே இந்திய வீரர்கள் வென்று சாதனை படுத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பிரணவ் சூர்மா 30.01 மீட்டர் தூரம் வீசி தங்கப்பதக்கமும், தரம்வீர் 28.76 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப்பதக்கமும், அதே போன்று அமித்குமார் சரோகா 26.93 மீட்டர் வீசி வெண்கலப் பதக்கமும் என 3 பதக்கங்களையும் இந்தியாவினுடைய வீரர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியாவிற்கு துடுப்பு படகு போட்டியில 1 பதக்கமும், உயரம் தாண்டுதல்ல 2 பதக்கமும், குண்டு எறிதல்ல 1 பதக்கமும், 4 பதக்கங்கள் இருந்தன. தற்போது கிளப் த்ரோ போட்டிகளில் 3 பதக்கங்களையும் இந்தியாவினுடைய வீரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. சந்தனகுமார். Taste the daily.